அதனால் தான் வந்து அந்த முயற்சியை பண்ணணுங்கிறதுக்காக இவ்வளவும் செய்தார். அதுதான் இங்கே வந்து பிரார்த்தனம் வா சொபௌருஷம், முன்கர்மவின வந்து ஏதோ ஏதோ பார்த்தோம். அதனால் வரில் புகடேன் கெடில் தேடேன்னு பெரியவாச்சான்பில் எழுதுகிறார். இந்த இடத்துல வரில் புகடேன் வந்தால் வான்னு சொல்லுவேன், காணா போயிட்டாக்க போயிட்டா நமக்கு பிராப்தம் இல்லைன்னு அப்படிலாம் எடுத்துக்கப்படாது. அன்றைக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்குற போதே அவர் என்ன சொன்னார், பிரதீட்ச சைனான் பத்ரந்தே பாணிங் கிருண்ணீஸ்வர பாணியான், இன்றைக்கி பற்றின கையை கடைசி வரையில் விடக்கூடாதுன்னு அவர் அப்பா சொல்லி தான் கொடுத்தார் ஜனகர். ஆகையினால அந்த கையை விடாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக முயற்சி பண்ணணும். ஆரம்பிக்கிறார் பாருங்க, தஸ்மாது பிராக் பௌருஷாது தெய்வம் ந அந்நது தத் பிரோஜ்யதே தூரதகா சாது சங்கம சச்சாஸ்திரை ஜீவம் உத்தாரையேது பலாத்து. நான் ராமா இந்த பேர் உனக்கு சந்தேகம் ஏற்படலாம், என்ன இப்படி சொல்கிறார், இப்படி ரொம்ப நாஸ்திகன் மாதிரி பேசுகிறாரு, அதெல்லாம் பழமையெல்லாம் அந்த பூர்வ விதி எல்லாம் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறார் என்று நீ நினைக்கவே நினைக்காதே. தஸ்மாது ஆகையினாலே பிராக்கு பௌருஷாது தெய்வம், அந்த தெய்வம்னு சொல்கிறியே விதின்னு சொல்கிறியே அது என்ன பிராக் பௌருஷம், நீ எத்தனையோ ஜென்மாக்களில் பண்ணினதான உன்னுடைய முயற்சி, அந்த முயற்சியினுடைய பலன் ரூபமான கர்மா தானே அது, அந்த கர்ம பலன் தானே அது, அதைத்தானே நீ பிராரப்தம்னு சொல்லு சஞ்சிதம்னு சொல்லு எது வேணா சொல்லு, அதுதானே கர்ம பலன் இருக்கு. அதனால பிராக் பௌருஷம் இது இப்போ புதுசாக பண்ணுற பௌருஷம். அதனால இப்போ எப்படி இருக்கும், தஸ்மாது பாக் பௌருஷாது தெய்வம் ந அந்நது தத் பிரோஜதே தூரதா, இப்போ பண்ணுற பௌருஷம் இருக்கே இதுக்கும் எங்கே போய் சேரப்போகிறது, அங்கே தானே போய் சேர்றது, இதுக்கு பலன் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அபூர்வம்னு ஒன்று கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறது பின்னாடி பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் தான் சொல்கிறது. நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டபடி ஒரு கர்மாவுக்கும் கர்மாவோட பலனுக்கும் என்ன சம்பந்தம், இந்த கர்மாவோட பலன் எங்கே இருக்குது, பெரிய விஷயம் இல்லையாது. இப்போ ஒரு சின்ன ஹோமம் பண்ணுறோம், ஒரு யாகம் யஜ்யம் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, யஜமானன்ட்ட இருக்கா, பத்தினிக்கிட்ட இருக்கா, அந்த மந்திரத்தில் இருக்கா, அக்னிக்கிட்ட இருக்கா, ஆகுதி கொடுக்கப்படுற திரவியத்தில் இருக்கா, இந்த ரித்விக்கு இருந்து பண்ணுறாரே அவரிடத்துல இருக்கா, காலம்னு ஒன்று இருக்கு அதில் இருக்கா, எதில் இருக்குன்னு நீங்கள் விசாரிச்சுட்டே போனேன்னாக்க எல்லாத்துலேயும் இருக்குது எதுலேயுமே இல்லை அப்படின்னு வேணும். ஆனால் மீமாம்சா சாஸ்திரம் என்ன சொல்கிறது, பூர்வ மீமாம்சா இதெல்லாம் ஆச்சாரியால் எடுத்துக்கிறார், அது என்ன சொல்கிறது, நாம் ஒரு கர்மா பண்ணோம்னா எந்த கர்மாவாக இருந்தாலும், இப்போ நாம் உட்காந்துட்டு ஏதோ உட்காந்து ஏதோ யோக வாசித்தோம் அவரும் புரியாமல் ஏதோ சொல்கிறார் நம்ம புரியாமல் கேட்டுருக்கோம் அப்படின்னு ஏதோ அதை கேட்டுருக்கோம், பதிலாக இதுக்கு ஒரு பலனும் இருக்குது, எந்த கர்மாக்கும் பலன் இருக்குது, பலன் இல்லாத கர்மாங்கிறதே கிடையாது. அவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிறார், சுவாமி ரெக்கார்ட் பண்ணிக்கிறார் இல்லையா. ஆகையினாலே சரி, நம்ம பற்றின விஷயம் ஆத்ம ஞானத்துக்காகனே இவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கானே, அதுக்கு நமக்காக ஒன்றரை மணி நேரம் செலவு பண்ணானே அப்படின்னு அவர் கணக்கு ப்ரெசன்ட் மார்க் போட்டுக்கிறார், அவர் அட்டண்டன்ஸ் போட்டுக்கிறார். அதனால எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனேன்னு அப்பர் சுவாமிகள் வேறு சொல்லிட்டார். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இன்னம்பூருங்கிற ஊரில் இருக்கிற சுவாமியை பார்க்குற போது பார்த்தா பார்த்தா அவர் ரொம்ப பிஸியாக ஏதோ சுவாமி கணக்கு எழுதிட்டு இருந்தேன், என்ன போய் கணக்கு எழுதிட்டுருக்கேன்னா, எல்லாம் உங்கள் கணக்கு தான் எழுதுறேன்னா சுவாமி, எங்கள் கணக்கா என்ன கணக்குன்னா, எங்களோட கணக்கெல்லாம் அழியணும் தீர்ந்து போகணும்னு தான் உங்கள்கிட்ட வரும், நீங்கள் போய் எங்கள் கணக்கு எழுதுறையில அப்படின்னு கேட்டால் அங்கே அவர் சொல்கிறார், தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே, எழுத்தறிநாதர்னே பேர் அந்த சுவாமி பேர். கும்பகோணத்துலேருந்து சுவாமி மேலே போகிற வழியில் ஒரு க்ஷேத்திரம் பாடல் பெற்ற ஸ்தலம் அது. அப்போது அவர் கணக்கு எழுதிருந்தானே இருக்க, அதனால் பலன் இல்லைங்கிறது எதுவுமே கிடையாது. அதுக்கு வந்து அவள் மீமாம்சா பரிபாஷையில் டெக்னிக்கல் டேர்ம் இது, எல்லாத்துக்கும் இப்போது வேதாந்தத்துக்கு சில டெக்னிக்கல் டேர்ம் உண்டு, மீமாம்சைக்குன்னு பூர்வ மீமாம்சை அதுக்கு சில டெக்னிக்கல் டேர்மும் உண்டு, யோக பரிபாஷைன்னு அதில் உண்டு. இப்போ நமக்கே மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, லீகல் டேர்ம்ஸ் இருக்குது, அது அதுக்கு அந்த ஒரே வார்த்தை தான் அங்கே உபயோகப்படுத்துகிற போது அது அதுக்கு அர்த்தம் மாறுறது இல்லையா. அது மாதிரி இந்த கர்மா பண்ணும்போது அபூர்வம்னு ஒன்று உண்டாருதான், அதாவது அபூர்வம்னா ஒன்றும் இல்லை, பூர்வம் இல்லை முன்னாடி இல்லை, இப்போ கர்மா பண்ணும்போது ஒரு பலன் உண்டாருது. இந்த பலன் எங்கே போகிறது, சஞ்சீதத்தில் போய் சேர்றது. நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம், நமக்கு மூணு இருக்குது, பிராரப்தம் சஞ்சிதம் ஆகாமின்னு. பிராரப்தம் இப்போ எடுத்துன்னு வந்திருக்கோம், இந்த சரீரத்தை எடுத்துன்னு வந்திருக்கோம், இந்த சரீரம் இருக்கிற வரையில் இதை அனுபவிக்கணும். சஞ்சிதம் சஞ்சாயிக்கா டெபாசிட் மாதிரி சிறுக சிறுக குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கோம், அது அதில் போய் இது சேர்றது
அப்படின்னு சொல்கிறது. சேரலைன்னு வச்சுங்க, இதுக்கு இதுக்கு வந்து நிறையா சயின்டிஃபிக்காக ஆச்சாரியால் அதெல்லாம் வியாக்கியானம் பண்ணி சொல்கிறா. பூர்வ மீமாம்சா ரொம்ப சயின்டிஃபிக்காக அதை சொல்கிறது. எந்த நாட்டிலையும் எந்த மதத்துலேயும் இப்படி ஒரு திங்கிங் இருந்திருக்குன்னே சொல்ல முடியாது. அது எல்லாத்தையும் ஆச்சாரியால் எடுத்துக்கிறார். அதனால் அது பிராக் பௌருஷம். தஸ்மாது பிராக் பௌருஷாது தெய்வம் ந அந்நது. அதனால் உன்னோட பௌருஷம் தானே, உன்னோட விதி. இன்னொருத்தரோட விதியை நான் அனுபவிக்க முடியுமா என்ன? என்னோட விதி தான் அனுபவிக்க முடியும். ஆமாம், அவ்வளோதான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொன்னபடி இன்னொருத்தரோட பலனை நாம் எடுக்க முடியுமோ? முடியாது. அதனால் பாவமோ புண்ணியமோ அவனவனுடைய இது, அவன் ஸ்டாக்கு வச்சுருக்கான், அவன் தான் வித்துட்ரா பண்ண முடியும். என் அக்கௌண்டில் இன்னொருத்தர் கைது போட்டு வித்துட்ரா பண்ண முடியுமோ? பண்ண முடியாது. அதனால் தஸ்மாது பிராக் பௌருஷாது தெய்வம் ந அந்நது. ஆனால் அந்த தெய்வம்ங்கிறது உன்னோட பௌருஷம் தானே, உன்னுடைய முயற்சி தானே, நீ பண்ணி தானே சம்பாதிச்சு வச்சுருக்க. அதனால் தத் புரோஜ்ய தூரத்தா, அதை தூரக்க வச்சுடும். அது எதுக்கு உனக்கு இப்போ அதை பற்றி சிந்திக்காதே. ஏன்னா கொஞ்சம் மனசில் தளர்ச்சி, என்ன தான் முயற்சி பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதான இடைஞ்சல் வந்தது, முயற்சி பண்ணினோம், நின்று போயிடுத்துன்னு வச்சுக்கோ. ஸ்ரேயாம்சி பகுவிக்கினானின்னு நீங்கள் நல்ல காரியம் பண்ணும்போது ஏதானும் இடைஞ்சல் வரும், நிற்கும். அதனால் என்ன பண்ணணும்? அப்போ என்ன ஆகும்? சார் ஆரம்பித்து ஆரம்பித்து எத்தனை தடவை சார் நின்று போயிடுத்து, முடிய மாட்டேங்கிறது அப்படின்னுலாம் நினைப்பாங்கணும். அவன் வந்து பாருங்கோ, அந்த இது நமக்கு இல்லை. இட்சுவாகு வம்சத்தில் வந்த சகர மகாராஜன் அஸ்வமேதியாகம் பண்ணணும்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் அஞ்சாவது தலைமுறையில் தானே அது பூர்த்தியாச்சு. அதுக்குள்ளே எத்தனை இடைஞ்சல்கள், எத்தனை கஷ்டங்கள், அதனால் அது வரத்தான் செய்யும். அதில் மனசு மட்டும் தளர்விடக்கூடாது. தத்து புரோஜதே தூரதகா புரோஜதே. போன வாரம் கடைசியில் பார்த்த மாதிரி கோயில் வாசலில் செருப்பு விட்டுட்டு உள்ளே போகிற மாதிரி தூரக்க விட்டுட்டு நீ மாட்டுக்கு போ. நீ வரும்போது யாரான அசட்டு தெரியுமா, அந்த செருப்பு மாட்டின் மேலிருந்தான்னு வச்சுக்கோ. அப்பாடா விட்டுது இதுன்னு விட்டு எவனோத்த வரப்போறா அதை வாங்கிட்டு போகிறதுக்கு காத்துட்டு இருக்கான் அவன் போட்டுமே, நீ எதுக்கு அதை கையில் வச்சுட்டு இருக்காது.